உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வீட்டுல எப்படி இருக்குது? சும்மா யாரை கேட்டாலும் இன்டர்நெட்ல கட்டாயம் பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க. இங்கன்ற இன்டர்நெட் சரியில்லை, ப்ரொவைடர் சரியில்லை, அவங்க காசு கூட்டிட்டான், அந்த சர்வீஸ் தன்மை, ஸ்பீட் குறைஞ்சிட்டு. இப்ப ஒண்ணுமே சீரியல் கூடி ஒரு யூடியூப்ல போய் பார்க்க முடியாதவாறு இருக்கின்றது என்று மக்கள் இருக்கின்றனர். நாங்களும் அப்படித்தான், எங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. சரி, அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கின்றது, என்ன என்று நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். அந்த சொல்யூஷனை பற்றி உரையாடுவதற்கு நான் இலங்கையில் இருந்து வளமை போல ஷர்மிக் யோகராஜா அவர்களை அயலுக்கு அழைக்கின்றேன். வணக்கம் ஷர்மிக். வணக்கம் ரஞ்சிதன். வணக்கம் அயல் நேர்கள். வணக்கம். சோ இப்ப இன்டர்நெட் வந்து சரியான பிரச்சனை எங்களுக்கு எல்லாருக்கும். வந்து வீட்டுல வயர்ல வந்தாலும் சரி, வயர்லெஸ்ல வந்தாலும் சரி, எல்லாம் வந்து சரியான கிரச்சல இருக்கு. ஸ்பெஷலி வந்து இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இன்னும் அதிகமான துன்பகரமான இன்டர்நெட் சர்வீஸாக இருக்கின்றது. அதை வந்து நாங்கள் என்னென்று இதனை நிவர்த்தி செய்யலாம், இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் யாராவது தந்தாங்களா என்றதை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஷர்மிக். நிச்சயமாக, உண்மையில் அதற்கான ஒரு தீர்வாகத்தான் அண்மையில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் வழங்குவது. அதற்கு முதலா அதற்கு அதற்கு முன்னமே வந்து இலங்கையை பொறுத்தவரையில அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பாகவும் பேசப்பட்டது, 5G தொழில்நுட்பத்தை இன்னைக்கு கொண்டு வருவது சம்பந்தமாக. ஆனால் 5G தொழில்நுட்பம் அந்த இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்துல வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்தது, அதனால பல எதிர்ப்புகளும் இருந்தது. அதனை அடுத்து சில இடங்களில் மட்டும் நடைமுறையில் இருந்தாலும் கைவிடப்பட்டது, ஒரு தள கைவிடப்பட்டது. ஆமாம். அந்த வகையில் இலங்கை, ஆசிய நாடுகள் பெருமளவு இந்த பிரச்சனைகளை, இன்டர்நெட் சம்பந்தமான இந்த சிக்கல்களை தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற நிலையில, இந்த சேட்டலைட் மூலமான இன்டர்நெட் சம்பந்தமாக இந்த வாரம் வந்த ஒரு ஒரு செய்தி வந்து இந்த இது பற்றி ஒரு திருப்பி ஒரு மீண்டும் ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. அந்த வகையில கடந்த வாரம் நாங்கள் பேசியது போல, எலன் மாஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரே தடவையில் வந்து 143 சேட்டலைட், அதாவது இந்த செயற்கை கோள்கள் என்று சொல்கின்ற சிறிய அளவான சேட்டலைட்ஸ், அதன் மூலம் அதனை ஒரே ஒரே தடவையில் லான்ச் பண்ணி அதன் மூலமாக இன்டர்நெட் கொடுக்குற ஒரு சேவையை ஏற்கனவே ஆரம்பித்திருந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு செயற்பாட்டுக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். நாங்கள் கடந்த வாரம் கூட பார்த்திருந்தோம், அது கனடாவில் கூட சில இடங்களில் அதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். அதை விட UKலையும் வந்து லண்டன்லையும் சில இடத்துல பரிச்சாத்தமான இந்த சேவைகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அது ஒரு 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 முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. சரி, இப்ப நாங்கள் இன்டர்நெட்டை வந்து நார்மலா எங்களுக்கு வீட்டுக்கு வர இன்டர்நெட் வந்து சரியான பிரச்சனையா இருக்கின்றது. அப்ப இவருடைய சேட்டலைட் மூலம் பெறப்போகக்கூடிய இன்டர்நெட்டின் மூலம் என்னென்று அதை நிவர்த்தி செய்ய போன்றது என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக, இது இந்த சேட்டலைட் மூலமான இன்டர்நெட், உண்மையில் சேட்டலைட் மூலமான இன்டர்நெட் வந்து சேவைகள் ஏற்கனவே இருந்தது. ஆனால் அந்த சேட்டலைட் மூலமான இன்டர்நெட் சேவைகள், ஏற்கனவே இருந்த சேவைகள் வந்து மிகவும் ஒரு ஸ்லோவான, அதாவது சேட்டலைட்டுகள் வந்து அந்த அந்த செயற்கை கோள்கள் வந்து பூமியிலிருந்து மிக தூரத்திலிருந்து சேட்டலைட் சேவைகளை வழங்கி வந்ததால, அந்த நீங்க ஒரு ஒரு விஷயத்தை அணுகுவதற்கு எடுக்கிற டைம், அதாவது அந்த லேட்டன்சி என்று சொல்லுவோம், அந்த டைம் வந்து மிகவும் கூடுதலாக இருந்தது. எலன் மாஸ்குடைய இந்த ஸ்டார்லிங் சேட்டலைட், ஸ்டார்லிங் லான்ச் பண்ணியிருக்கிற அந்த சேட்டலைட்ஸ் வந்து பூமியில இருந்து மிகவும் ஒரு குறுகிய தூரத்திலேயே பூமியை சுற்ற வர, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணத்தோட சொல்வதாக இருந்தால், பூமியை சுற்றி ஒரு வலை போல, ஒரு பெரிய வலையை எடுத்து பூமியை பொத்தியது போல, பூமியை சுற்ற வர சிறிய சேட்டலைட்ஸ் வந்து ஏராளமான சேட்டலைட்ஸை நிறுத்துவதன் மூலம், அதாவது பூமிக்கு மிக அண்மையில் நிறுத்துவதன் மூலம் வேகமான சேட்டலைட் இணைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டம் தான் அவருடையது. அந்த வகையில் அது பூமிக்கு மிக அண்மையில் வந்திருப்பதால் உங்களுக்கு அந்த சேட்டலைட்டுடைய அந்த இன்டர்நெட் வேகம் வந்து அதிகமானதாக இருக்கு. ஏற்கனவே இருந்ததை விட ஒப்பிட்டு கூற முடியாத அளவுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக சொல்லுவதா இருந்தால், உங்களுடைய இடத்திலும் சரி, இலங்கையிலும் நடைமுறையில் இருக்கும் ஃபைபர் அண்ட் இன்டர்நெட் வகை, அதாவது ஒரு வயர் மாதிரியான வயரினூடாக ஒளியினூடாக இன்டர்நெட் கொடுக்குற ஒரு சேவை, மிகவும் ஒரு நம்பகமான வேகமான சேவை. அந்த வேகத்தை விட கூடிய வேகத்திலே வந்து கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு திட்டம் தான் அந்த
எலன் மாஸ்க் கூடிய அந்த ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸ். இதுல முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த சேட்டலைட்ஸ் வந்து தங்களுக்கு இடையே வந்த அந்த பூமியை சுற்றவர அந்த போர்வை போல இருக்கும் அந்த சேட்டலைட்ஸ் தங்களுக்கு இடையே வந்து லேசர் தொழில்நுட்பத்தை பாவித்து தங்களுக்குடைய அந்த கம்யூனிகேஷன், அதாவது அந்த டேட்டா டிரான்ஸ்பரிங்க செய்து கொள்ளும். அது அதன் வேகம் வந்து அதிகமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த ஃபைபர் ஊடாக ஒளி செல்லும் வேகத்தை விட வெற்றிடத்தினூடாக ஒளி செல்லும் போது இன்னும் வேகமாக இருக்கும். அதனால் சாதாரணமாக அந்த ஃபைபர் மூலமாக வழங்கும் வேகத்தை விட மிகவும் கூடிய வேகத்துல வந்து இன்டர்நெட் சேவைகளை வழங்கக்கூடிய அந்த அந்த செயற்பாடு இந்த வரம் உண்மையிலே ஒரு சோதனை என்ற அளவில் இருந்து ஒரு செயற்பாட்டு அளவுக்கு வந்திருக்கு. சரி, இப்ப நாங்கள் இங்க நார்த் அமெரிக்காவில் குறிப்பா நோக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒரு இன்டர்நெட் வந்து சேட்டலைட் இன்டர்நெட்டை நாங்கள் பெறும் பொழுது அதை ரிசீவ் பண்றது வந்து ஃபாஸ்டா இருக்கும், இன்கமிங் டிராஃபிக் என்று சொல்வார்கள், உள்ளுக்கு எங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவது வந்து நல்ல ஃபாஸ்டா இருக்கும். ஆனால் அப்லோட் வந்து இன்னமும் அவர்கள் பழைய டெலிபோனுக்கு உள்ளால் தான் அனுப்புவதற்கு செய்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் உங்களுடைய ரிசீவருக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கிற தன்மை இருக்காம இருந்தது. ஆனால் எலோன் மஸ்கினுடைய சேவை வந்து ரெண்டையும் செய்யும், டவுன்லோடும் செய்யும் அப்லோடும் செய்யும். அப்படிப்பட்ட சர்வீஸுக்கு வந்து அதிக அளவு சேட்டலைட் இருப்பதனால் உங்களுக்கு இடையூறு இல்லாமல் உடனடியாகவே சேட்டலைட் மாறிக்கொண்டிருக்கும், ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும். ஒரு ட்ரெயின் மாதிரி போய்கொண்டே இருக்கும் சேட்டலைட்ஸ். அப்போ போய்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த இடையூறு வந்து மிகவும் குறைவாக இருக்கும். மற்ற பழைய சர்வீசஸ் நாங்கள் எடுத்து நோக்கி முன்னோம் என்றால், இங்கே நார்த் அமெரிக்காவில் அவர்கள் தூரத்தில் வைப்பதன் மூலம் சேட்டலைட்டை, ஒரு 4-5 சேட்டலைட்டை வைத்துக் கொண்டே உங்களுக்கு சேவைகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப நீங்க எல்லோரும் வந்து ஒரே ஒரு சேட்டலைட்டுக்கு ஒரு 2 சேட்டலைட்டுக்கு தான் கனெக்ட் பண்ணுவீர்கள். ஆனால் எலன் மாஸ்கினுடைய திட்டத்தின்படி ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸை வந்து உலகளாவிய ரீதியில் லான்ச் பண்ண இருக்கின்றனர். இப்பொழுது அண்மையில் வாசித்தேன், குவார்டர் ஆஃப் த சேட்டலைட்ஸ், அதாவது காவாசி சேட்டலைட்ஸ் எவ்வளவு சேட்டலைட்ஸ் நிக்குதோ அதில் 25% சேட்டலைட்ஸ் வந்து இப்பொழுது எலன் மாஸ்கினுடைய சேட்டலைட் என்று சொல்றாங்க. நிச்சயமாக ஏறத்தாழ 1023 சேட்டலைட்ஸ் நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் அதை நடைமுறைப்படுத்தி விட்டார், அதாவது பறக்க விட்டு விட்டார். 1023 சரியான நம்பர் என்ன தெரியல. இதுல நீங்க குறிப்பிட்டது தான் முக்கியமான விடயம், அந்த பூமியிலிருந்து தூரத்தில் இருக்கும் சேட்டலைட்ஸ் வந்து ஒரு 4-5 சேட்டலைட்டால் ஏராளமான இடத்தை வந்து கவர் பண்ண முடியும். ஆனா அந்த பூமியிலிருந்து தூரமாக அந்த சேட்டலைட்ஸ் இருக்கும் போது அதனுடைய அந்த வேகம், அந்த இணைப்பு வந்து மிகவும் வந்து ஒரு ஸ்லோவான இணைப்பாக இருந்தது. அதனால அது பெருமளவு எங்களுக்கு அது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு இன்டர்நெட்டாக அது நடைமுறையில் இருக்கவில்லை. இந்த இணைப்புகள், அதாவது இந்த பூமிக்கு அண்மையில் இருக்கும் சேட்டலைட் மூலமாக இந்த இணைய இணைப்பு வழங்கும் போது அது வேகமாக இணைய இணைப்பாக இருக்கிறது. ஆனால் இதில் இருக்கும் பெரிய சிக்கல் இதுதான், பூமிக்கு எவ்வளவு அண்மையில் வருகிறதோ அது கவர் பண்ணக்கூடிய அதன் பார்வை படக்கூடிய இடம் வந்து மிகவும் குறுகியதாகிவிடும். அதாவது ஒரு சேட்டலைட் கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து மிகவும் குறுகியதாக, இதனாலே வந்து அந்த நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸை வந்து கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருந்தாலும் இதன் மூலமாக வேற சில சிக்கல்களும் வந்து உருவாகி இருக்கிறது. என்னன்னா, அந்த பூமியை சுற்றவரை இவ்வளவு சேட்டலைட்ஸ் வரும்போது அதனால் ஏற்பட போகும் பிரச்சனைகள் பற்றியும் பல்வேறு மட்டங்களிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஏராளமாக சேட்டலைட்ஸ் வரும்போது ஏற்கனவே வந்து இந்த விண்வெளி குப்பைகள், விண்வெளியில் வந்து இந்த செயற்படாமல் போன சேட்டலைட்ஸ் வந்து ஏராளமான குப்பைகளை, பூமியில் அதை செய்வது போல விண்வெளியில் ஏராளமான குப்பைகளை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அனுப்பிய ராக்கெட் சேட்டலைட்ஸ் அப்படியான குப்பைகள் வந்து விண்வெளியில் சுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சேட்டலைட்ஸும் வந்து செயற்படாமல் போகும்போது அது ஏராளமான ஒரு விண்வெளி குப்பைகளாக மாறிவிடலாம் என்கிற ஒரு பெரிய பிரச்சனை அந்த இந்த இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்திலேயே எழுந்திருந்தது. ஆனால் அதுக்கு எலன் மாஸ்கும் மற்ற நிறுவனங்களும் கூட அதுக்கு சில தீர்வுகளை வைத்திருந்தார்கள். எலன் மாஸ்க் உடைய சேட்டலைட்ஸ் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடியது, வெறும் 3-5 வருடங்களுக்குள் அது தானாகவே அழிந்துவிடும் என்ற ஒரு தீர்வை வந்து அந்த விண்வெளி குப்பைகளுக்காக தந்திருக்கு. இருந்தாலும் கூட அந்த சேட்டலைட்ஸ் வந்து முதலாவது செயற்பாடு நடைமுறைக்கு வந்த போது இன்னொரு விதமான ஒரு பிரச்சனை வந்திருந்தது. இந்த
பூமியை விண்வெளியை ஆய்வு செய்யும் அந்த வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் வந்து அந்த விண்வெளியை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சேட்டலைட்ஸ்ல இருந்து வரும் வெளிச்சம் வந்து ஒரு தடையாக இருந்தது. அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக விண்வெளியில் நடக்கும் செயற்பாடுகளை வந்து தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். விண்வெளி தொலைக்காட்சிகள் ஊடாக தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. எலன் மாஸ்க் அதுக்கும் ஒரு தீர்வை தருவதாக சொல்லி இருக்கிறார். அது இன்னும் ஒரு பெரிய அளவில் சாத்தியமாகவில்லை. அந்த அந்த சேட்டலைட்ஸ்ல இருந்து வரும் ஒளியின் அளவை குறைப்பதற்கான சில தேவைகள் சில ஒரு செயற்பாடுகளை தாங்கள் செய்து தருவதாக சொல்லி இருக்கிறார் வந்து. ஆனால் இன்னும் அது சாத்தியப்படவில்லை என நினைக்கிறேன். இதன் மறுபக்கம் ஒரு முக்கியமான விடயங்கள் சிலது இருக்கிறது. இந்த சேட்டலைட் சில சாத்தியம் இல்லாத சில விடயங்களை வந்து சாத்தியமாக்கி இருக்கிறது. உதாரணமாக உண்மையில் தாயத்தில் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கிறது பெருமளவு. சேட்டலைட் அணுக சாரி இணையம் அணுக முடியாத பிரதேசம் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட, உதாரணமாக கனடா அமெரிக்காவில் கூட ஏராளமான பிரதேசங்கள் இணைய இணைப்பு இன்றி இருக்கிறது. ஆமா, இப்ப கனடா வந்து பயங்கர பெரிய ஒரு நாடு. அப்ப அதுல வந்து அநேகமான மக்கள் வந்து போர்டர் அமெரிக்கா போர்டருக்கு கிட்ட இருக்கிற இடங்கள்ல சிட்டிஸ்ல தான் இருக்கு. நம்ம டொரண்டோ எடுத்து பார்த்தோம்னா டொரண்டோ கூடி அமெரிக்கா போர்டரோட தான் இருக்கிறது. ஒட்டோவாவோ சரி மோன்ட்ரியலோ சரி எல்லாம் வந்து அமெரிக்கா போர்டர், வென்குவர் எல்லாம் போர்டர்ல தான் இருக்கு. அப்ப அதுக்கு மேல போகைக்க நோர்த் போலுக்கு கிட்ட கிட்ட போகைக்குள்ள வந்து கனடாவில் வந்து நிறைய மக்கள் வந்து ஸ்பெஷலி யூகோன் டெரிட்டரி என்ற இங்கே டெரிட்டரிஸ் என்று இருக்கின்றது, அங்கே இருப்பவர்களுக்கு வந்து இன்டர்நெட் வசதிகள் வந்து மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஈவன் மூன்றாம் தரத்து நாடுகளை விட மிகவும் குறைவான தரத்தில் தான் அங்கே இன்டர்நெட் சேவைகள் இருக்கின்றன. அப்ப இவர் எலான் மாஸ்க் என்ன செய்தார் என்றால், முதலாவதாக பரிச்சாத்த இன்டர்நெட் சேவையை வழங்கும் போது கனடாவும் ஒரு முதலாவது அந்த ஸ்டாலிங் மூலம் இணைப்பை பெற்ற ஒரு நாடுகளில் ஒன்று. அங்கே வந்து அவர்கள் அந்த ரூரல் ஏரியா என்று சொல்வார்கள், அதாவது அந்த மக்கள் நடமாட்டம் குறைந்த இடங்கள் இல்லது வில்லேஜஸ் இருக்குது இல்ல குறைந்த அளவு மக்கள் இருக்கின்ற இடங்களுக்கு தான் முதலில் இந்த ஸ்டாலிங் சேவையை வழங்கினார். ஏனென்றால் அவர்களுக்கு தான் இதனுடைய அருமை பெருமை விளங்கும். அப்ப அதால அவையலோல தொடங்கி நல்ல பெயர்களை பெற்று விட்டார். ஆல்ரெடி எல்லாரும் வந்து ஆஹா ஓஹோ ஒன்று போல்கின்றனர். தங்களுக்கு நைட் அண்ட் டே என்று சொல்லி சொன்னார்கள். அப்படி ஒரு வெளிச்சத்தை கண்டது போல இருக்கின்றது ஒரு இருட்டுக்குள் இருப்பவர்களுக்கு என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் அவர்கள் தொடங்கி லண்டனிலும் அதே மாதிரி தான் செய்கின்றனர். அந்த பரது அந்த இடங்களில் இன்டர்நெட் இல்லாத இடங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் சேவையை முதலில் வழங்கி பின்னர் தான் மற்றவர்களுக்கு வழங்கி இருக்கின்றனர். நிச்சயமாக அவர் அதை அதை அறிவிக்கும் போது அதுதான் அந்த ரூரல் அந்த இடங்கள் அந்த பெருமளவு இணைய இணைப்புகள் இல்லாத இடங்களுக்கு இணைய இணைப்புகளை வழங்குவது எல்லா இடமும் எல்லாருக்கும் இணையம் கிடைப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் அதை சொல்லி இருந்தார். ஆனால் இந்த ஸ்டாலிங் லான்ச் பண்ணி அதன் செயற்பாடுகள் வரும்போது அதன் வேகத்தை பார்த்தா பிறகு அதன் மார்க்கெட் வந்து எவ்வளவு பெரிதுன்றது இப்போ ஒரு ஸ்டாலிங் வந்து உண்மையிலே எலன் மாஸ்கை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய அளவு ஒரு பணம் ஈட்டக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டாக மாறி இருக்கிறது. என்னன்னா அதுல அந்த இணைய இணைப்பு இல்லாத அதாவது ரூரல் ஏரியாஸுக்கு இணைய இணைப்பு வழங்குவதால் வரும் வருமானத்தை விட வேறு பல வருமானங்களும் அதன் ஊடாக அவருக்கு வருவதற்கான சாத்தியங்களை உருவாக்கி இருக்கிறது. உதாரணமாக சொல்லக்கூடியது இந்த ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் வந்து செகண்ட்களில் வந்து வியாபாரம் நடக்கும் இடம். அப்ப அந்த ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு காலமும் நடைமுறையில இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஷேர் ட்ரேடிங் நடக்கல எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குயிக்கா வந்து ஷேர் ட்ரேடிங் அப்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிசினஸ்ல ஏராளமான மணியை சேவ் பண்ணக்கூடியதா இருக்கு. அதனால இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான இடங்களில பெருமளவில ஸ்டாலிங் சேவையை வந்து பாவிக்கிறதுக்கான சாத்தியங்கள் கூடுது. ஏனென்னா அது எவ்வளவு வேணுமென்றாலும் அதற்கு வெளியாக செலுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மார்க்கெட் இருக்கிறது. அவ்வளவு ஒரு அந்த செகண்ட்களில் வந்து அவர்களுடைய அந்த வியாபாரத்தின் தன்மை மாறக்கூடிய அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அது உருவாகி இருக்கிறது. அதோ அதோடு அது மட்டும் இல்லாமல் ஷர்மிக், இப்ப எங்களை போன்ற மேலத்திய நாடுகளில் தொழில்நுட்பவியலாளர்களாக இருக்கும் நாங்கள்
இலங்கைக்கு வந்திருந்து கன நாள் நிற்பதற்கு வந்து எங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏனென்றால் வேலை சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து நாங்கள் மீண்டும் இன்டர்நெட் ஊடாகத்தான் வேலை செய்ய வேண்டி இருக்கும் என்பதனால் அங்கே இருக்கும் இன்டர்நெட் சேவை வந்து மிகவும் குறுகிய அளவு அந்த ஸ்பீடோட தான் இருக்கிறது. வேகம் வந்து குறைந்த அளவு இருப்பதனால் நாங்கள் மீண்டும் திரும்பி எங்களுடைய மேலத்தைய வதிவிடங்களுக்கு சென்று விடுவோம் உடனடியாகவே. இதன் மூலமாக நாங்கள் வந்து அங்கே நிறைய நாட்கள் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளிக்கின்றது. அதனை நான் வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்கின்றேன். இந்த ஸ்டாலிங் போன்ற இன்டர்நெட் சேவைகள் நிச்சயமாக இதுல உங்களுக்கு அந்த இணைய இணைப்புகள் வந்து இலங்கையிலே ஆக ஒரு மோசமான நிலைமை என்று சொல்ல முடியாது. என்னென்ன அந்த வயர் மூலமாக வழங்கப்படும் இணைப்புகள் வந்து ஒரு தரமான இணைப்புகளாகவே இருக்கிறது, ஃபைபர் மூலமாக வழங்கப்படும் இணைப்புகள். ஆனால் அந்த ஃபைபர் மூலமாக வழங்கப்படும் இணைப்புகளே ஒரு பாரிய இடங்களுக்கு, அதாவது ஒரு டென்ஸ் ஒரு சனத்தொகை கூடுன இடங்கள்ல வந்து சாதாரணமாக பெற்றுக்கூடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சன நெருக்கடி குறைந்த இடங்களிலே அதை பெரிய அளவு விரிவுபடுத்துவதில், ஏனென்றால் அது பொருளாதார ரீதியாக பெருமளவு அந்த நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டி தராது. அதனால் அந்த சன நெருக்கடி குறைந்த இடங்களில் வயர்லெஸ் இன்டர்நெட் தான் பெருமளவு பாவிக்கிறார்கள். இருந்தாலும் கூட அங்கும் கூட அந்த சிக்னல் இல்லாமலோ அல்லது ஸ்லோவான அந்த இது இருக்கு. இதுல வந்து ஒரு ஒரு சமூக மாற்றம் ஒன்று நடக்கிறதுக்கான சாத்தியமும் இருக்குது. ஏனென்றால் இந்த கோவிட்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பெருமளவு மக்கள் இந்த அடர்த்தியான நகரங்களில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு கல்ச்சரும் வந்திருக்குது. அநேகமான நிறுவனங்கள் வீடுகளில் இருந்து வேலை செய்வதற்கான ஒரு திட்டத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமளவு ஊழியர்கள் ஒரு இடத்தில் இல்லாம அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்கள் நகரங்களிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நகரங்களில் அடுக்குமாடிகளில் இருக்கும் அந்த மனிதர்களுக்கு வந்து பெருமளவு வெளியே போய் பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைந்து கொண்டு வருகிறது இந்த லாக்டவுன் அப்படியான இடங்கள். அப்ப ஒரு நகரத்தை விட்டு வெளியே வீடு வீட்டுடன் கூடிய ஒரு சிறு பிரதேசம் அப்படியான இடங்களை நோக்கி போகும் மக்களுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை அங்கே இன்டர்நெட் இல்லாது. ஏனென்றால் இன்டர்நெட் இருந்தா தான் நீங்க புக் பண்ணலாம். அது அந்த அப்படியான செயற்பாடுகளை இதை சாத்தியப்படுத்துவதால் இன்னொரு சாத்தியம் உருவாகிறது. என்னன்னா நீங்கள் அந்த நகரத்தின் அடர்த்தி குறைவதற்கான, இலங்கையில் அது உடனடியாக சாத்தியமாக போவதில்லை, ஆனால் அமெரிக்கா கனடா அப்படியான வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பெருமளவு மக்கள் நகரங்களை விட்டு வெளியே ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போறதுக்கான ஒரு சாத்தியத்தையும் இந்த சேவைகள் முழுமளவு வரும்போது ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா அது அது வந்து நான் இங்கே கூட கனடாவில் கூட அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பவியலில் இருப்பவர்கள் வந்து ஏற்கனவே செய்து வண்ணம் இருந்தாலும் தற்போது சாதாரண மக்களுக்கு கூட வீட்டில் இருந்து வேலை செய்யும் வாய்ப்புகளை வந்து அதிகரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்து தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல வெளி இடங்களில் வீடுகளை வாங்கி கொண்டு செல்கின்றனர். அதற்கு இந்த ஸ்டாலிங் போன்ற சேவைகளும் வந்து அவர்களை வந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லுவாங்க. ஆமா, இதுல இன்னொரு விடயமும் குறிப்பிட வேண்டும். ஒரு இந்த இந்த சர்வே வந்து பெருமளவு பேசாண்மை காலத்தில் பேசப்படும் போது பலரும் வந்து கூறிய விடயம் வந்து எனி இன்டர்நெட்ன்றது இந்த சேட்டலைட் என்ன, அது ஒரு சின்ன அந்த கேஜு பேண்ட்னு சொல்லுவார்கள், இங்க ஒரு சின்ன உங்களோட பீட்சா பாக்ஸ் சைஸ்ல இருக்கிற ஒரு டிஷ் மூலமாகவே எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கும் இந்த ஸ்டாலிங்கோட சேட்டலைட் டிஷ் வந்து பெருமளவு தொழில்நுட்ப அறிவு தேவையில்லாமல், அதாவது அந்த டை பேக் மாதிரி இருக்கிறது, நீங்கள் வேண்டி கொண்டு போய் உங்களுக்கு வேற அதை நீங்க ஆன் பண்ணி போட்டு வெளியில வச்சீங்களா அது தானே சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு லாக் பண்ணக்கூடிய மாதிரி. நம்ம சாதாரணமாக இங்க அந்த டிவிக்குரிய சேட்டலைட் ஆண்டனாவை பொருத்துவதற்கு கூட ஒரு டெக்னீஷியன் தேவைப்படும். ஆனால் இந்த ஆண்டனாவை உங்களுக்கு அதை ஒன்றுமே தேவை. அதால இனி வரும் காலங்கள்ல இதுதான் இன்டர்நெட் மாதிரியான ஒரு இடத்துக்கு வரும் என்று சொல்லி பெருமளவு டெக் ரிவியூ செய்யறாக்கள் கூட அதை பற்றி பேசியிருந்தார்கள். ஆனால் அதுக்கான சாத்தியம் குறைவு. ஏனென்னா எலன் மாஸ்க் உடைய அல்லது எனக்கு மற்ற கம்பெனிகள் என்ன செய்ய போகிறார்கள் தெரியவில்லை, ஆனால் எலன் மாஸ்க் உடைய அந்த ஐடியா வந்து அந்த டெலிகம்யூனிகேஷன் ஏரியாவுக்குள்ள முற்று முழுதாக போறது கிடையாது. ஆனால் இன்னொரு மாற்றம் ஒன்றை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அண்மை காலத்தில் வரும் எல்லா போன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 5G எனேபிள் போன், 5G தான் வருகிறது வந்து 5G சேவைகள் இல்லாதப்போ, அதாவது இந்த போன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 5G தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த திட்டமாக கட்டாயம் நிச்சயமாக இன்னும் ஒரு சிறிது காலத்தில் அந்த 5G தான் வரப்போகிறது. ஆனால்
இந்த 5G-க்குள்ள ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக எலன் மாஸ்க் வருவதற்கான இல்லை ஸ்டாலிங்கோ இந்த இன்டர்நெட் சேவைகள் வருவதற்கான சாத்திய கூறுகள் பெரிய அளவில் இருக்குது. என்னன்னா இந்த 5G-ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கிற பிரச்சனை 5G-க்கு வரைக்குள்ள இந்த சேட்டலைட் மாதிரி தான் 5G-க்கு வந்து ஏராளமான டவர்ஸ் தேவைப்படும். அதாவது மிக நெருக்கமாக அருக அருகாக ஏராளமான டவர்ஸ் தேவைப்படும். அந்த 5G தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு இருக்கிற பெரிய தடையே அதுக்கான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட், அந்த ஆரம்ப செலவு மிகப்பெரிய அளவாக இருக்கும். இது நகரங்களுக்குள்ளே ஈஸியாக அதை செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் நகரங்களுக்குள்ளே நீங்கள் போடும் முதலீட்டை ஈஸியாக எடுத்து விடலாம், பெருமளவு மக்கள் நெருக்கமாக இருப்பதால் எடுத்து விடலாம். ஆனால் கிராமப்புறங்களுக்கு வரும்போது அந்த செயற்பாடுகளை செய்வதற்கு பெருமளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், பெருமளவு முதலீடு போட வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த கிராமப்புறத்துக்கு அந்த அந்த இடத்துல இருந்து நகரத்தில இருந்து அந்த கிராமப்புறத்தை தொடர்பு படுத்துவதற்கு உங்களுக்கு சாதாரணமாக ஃபைபரோ அல்லது வயர்லெஸ் பாயிண்ட் டு பாயிண்டோ ஏதாவது தேவை. அது ஒரு உங்களுக்கு ஒரு முதலீடு கூடிய ஒரு இது. இந்த இடத்தில் சில வேளைகளில் எதிர்பார்க்கப்படுகிறது அநேகமாக இந்த சேட்டலைட் சேவை அதை நிவர்த்தி செய்யலாம். அதாவது ஒரு இடத்துல இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனை அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல இருக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனை இன்னொரு ரிமோட் ஏரியாவுக்கு எடுத்துக்கொண்டு அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அந்த இடத்துல ஒரு கிராமம் என்ன, அந்த கிராமத்துக்கு இடையில வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை, அதாவது மக்கள் இல்லாத இடத்துல பெருமளவு தேவையில்லாமல் அந்த டவருக்கும் இந்த டவருக்கும் கனெக்ட் பண்றேன் வேகம் கூடுதலாக இருப்பதால் அந்த வகையில் அது இன்னொரு பெரிய அளவு பணம் புரள போகும் ஒரு மார்க்கெட்டாக எலன் மாஸ்க்கு கிரியேட் பண்ணி தந்திருக்குன்னு தான் சொல்ல வேண்டும். நிச்சயமா அவர்கள் இப்படி பல தொழில்நுட்ப ரீதியில் வந்து முன்னுக்கு நிற்கும் தொழில்நுட்ப டெக்னாலஜிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்கி நம் எலன் மாஸ்கினுடைய கம்பெனி மற்றும் எலன் மாஸ்க். அப்ப நாங்கள் இதன் மூலம் பெனிஃபிட் அடைகிறது மட்டும் அல்லாமல் இதை போன்ற டெக்னாலஜிகளை பற்றி மக்களுக்கும் எடுத்து கூற வேண்டும், நண்பர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். நாங்கள் இதனை எம்ப்ரேஸ் பண்ணி அதாவது அதை இதனை வந்து நாங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும், தமிழ் மக்களாகிய நாங்கள் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஷர்மிக், இது மிகவும் அருமையான ஒரு டாபிக். மீண்டும் மீண்டும் நம்முடன் ஆயலில் சந்தித்து இது போன்ற விடயங்களை நாங்கள் நேயர்களிடம் கொண்டு செல்வோம். நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி.